ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டெக். ஆன்லைன் டெக்கில் இன்றைக்கி கிரைண்டர் மோட்டார் மைண்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 கோர், ஸ்டார்டிங் ஆயில் 4 கோர், ரன்னிங் ஆயில் 4 கோர். அதில் ஸ்டார்டிங் ஆயிலில் 3 செட்டு, சேம் ரன்னிங் ஆயிலில் 2 செட்டு. சிண்டர் மோட்டரில் மொத்தம் 4 கோரு, ஒவ்வொரு கோருக்கும் 2 செட்டு. ஸ்டார்டிங் ஆயிலில் சேம், அதே மாதிரி ரன்னிங் ஆயிலில் 4 செட்டு, அதுலேயும் ஒவ்வொரு கோருக்கும் 2 செட்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரன்னிங் ஆயிலில் வந்து நம்ம காயில் வைண்டிங் பண்ணி அதில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் எல்லாம் வச்சு ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங் ஆயில் வந்து ஃபிட் பண்ணுவோம். ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி, அதாவது இது ரன்னிங் ஆயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஸ்டார்டிங் ஆயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கும் இடையில உள்ள கனெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பேப்பர் வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவும் அட் அ டைமில் ஜாயிண்ட் ஆகி எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த காப்பர் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆகாது. இருந்தாலும் இதில் ஏதாவது கிராச் ஏதாவது ஆச்சுன்னா அந்த டைமில் இந்த ரன்னிங் ஆயிலில் வந்து ஈஸியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பேப்பர் நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து ரன்னிங் ஆயிலில் வயர் கனெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங் ஆயில் வந்து நான் பண்ண போகிறேன். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போது கிரைண்டர் மோட்ரு, இதில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரன்னிங் ஆயில். ரன்னிங் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 4 போல், இது ஃபஸ்ட் போல், செகண்ட் போல், தேர்ட் போல், 4th போல். ஸ்டார்டிங் ஆயிலில் 4 போல், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் காப்பர் வேர் வந்து கனெக்ஷன், அவ்வளோதான். இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் ஸ்டார்டிங் ஆயிலோட வயர்லைன் கனெக்ஷன். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ரன்னிங் ஆயிலோட வயர்லைன் கனெக்ஷன். மொத்தம் 4 போல், சேம் ஸ்டார்டிங் ஆயிலையும் 4 போல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து வைண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணி அப்புறம் லைன் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ 4 வயர் வந்து அவுட்லெட்டாக எடுத்துருக்குறோம். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 வந்து ஸ்டார்டிங் ஆயிலோடது, இன்னொரு 2 வந்து ரன்னிங் ஆயிலோடது. ஓகேவா? அதாவது இந்த எல்லோ கலர் வந்து அவுட்டரில் வரக்கூடிய இந்த லைனு, போக இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து இன்னரில் வரக்கூடிய இந்த லைனு. ஓகேவா? மீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம், பார்த்தா கரெக்டாக தெரியும். இது வந்து வார்னிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வார்னிஷ் பண்ணாது தான் இந்த லைனை கொடுத்து சால்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. இது வார்னிஷ் யூஸ் பண்ணுறோம், வார்னிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபினிஷ் ஆனது, மேனேஜ் பண்ணியாச்சு. சரிதா டிஃப்ரெண்டு?
இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆயிலோட ரேஞ்சை வந்து செக் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ பாயிண்ட் வருது அதெல்லாம் மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆயில் வந்து கட் இருக்கானுங்கிறதையும் காமிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பல்ப் வந்து போட்டோம், செக் பண்ணுவோம். ரன்னிங் ஆயில் ஓகே ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஆயிலும் ஓகே ஆயிடுச்சு. பாடி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். பாடி ஸ்டார்ட் எதுவும் ஆகலை. இது ரன்னிங் ஆயில், ஸ்டார்டிங் ஆயில் ஓகே. டன் அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெண்டு டைப்பில் ஆஃப் ஹெச்பி மோட்டர் வந்து வைண்டிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒன்று வந்து காயல் வயல்லைன் கனெக்ஷன்லாம் நான் பண்ணது, இன்னொன்று வந்து என்னோடய டேட் பண்ணது, என்னோடய அப்பா பண்ணது. ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, புதுசாக கற்றுக் கொடுத்து அது மூலயமா பண்ணவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த சைட்லலாம் பார்த்தோன்னா எந்த மாதிரி நல்லா சீட்டிங் ஆகிருக்கு நமக்கு நல்லா தெரியுதா. நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சு ரெண்டு சைடும் நல்லா இழுத்து விட்டு நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே இதில் பாருங்கள், அந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது ரெண்டு வித்தியாசம் தெரியுதா. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பண்ணுறதுக்கும் நார்மலாக புதுசாக கற்றுக்கிட்டவங்க பண்ணுறதுக்கும். இதனால் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் எதுவும் வராட்டலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட். ரெண்டாவது இந்த இது சிலீவெல்லாம் அதிகமாக விட்டுருக்காங்க. நான் அந்த மாதிரி எதுவும் அதிகமாக விடல. என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ரப்பர் ஓஸ் இல்லாத இருக்கிறதுனால இது இதுக்குள்ள மாடலுக்கு கிடைக்கிறதுக்கு ரேர் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சேஃப்காண்டி இது விட்டுருக்காங்க. இது இன்னும் வாங்கி மாட்டிடுவாங்க. அந்த ரப்பர் ஓஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். சிலீவெல்லாம் கொஞ்சமாக மட்டும் போட்டு விட்டுட்டேன். இந்த சைடு எனக்கு நல்லா சீட்டிங் ஆகிருக்கு, பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஓரளவு இந்த சைடு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்குது. மெயினாக இதில் பார்க்குறது என்னென்னா அந்த ஸ்லீவ், அதாவது அந்த பேப்பர் கட் பண்ணி அடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு சீட் மாதிரி இருக்கும், பெரிய சைஸ் சீட்டு. அதுலேருந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி ஃபிட் பண்ணுறது தான். சீட்டு வந்து இந்த ஸ்டேட்டார் கோருக்கு உள்ளாடி தள்ளி தான் இருக்கணும், வெளியே வந்திருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. இல்லைன்னா ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ இதில் வந்து ஒரஞ்சி இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது பெர்ஃபெக்டாக அடங்கு இருந்திருக்கு. சேம் வயர் இதில் கொஞ்சம் நல்லா லென்த்தாக விட்டுருக்காங்க. நான் ஷார்ட்டாக அந்த கரெக்டாக அந்த அளவு மட்டும் விட்டுருக்கேன், இவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஆஃப் ஹெச்பி மோட்டார், 220 to 240 volt, சிங்கிள் ஃபேஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நீங்கள் ஆன்லைன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாய் பாய்.